ஹாய் அனைவருக்கும் ஒரு ஸ்வீட் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 23 இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இண்டிபெண்டன்ஸில் வந்துட்டு 75 வருஷத்தை வந்துட்டு தாண்டி வந்துட்டோம் நம்ம சொல்லலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு 75th இண்டிபெண்டன்ஸ் வந்து கொண்டாடணும், இந்த வருஷம் வந்து 76th கொண்டாட போகிறோம். ஸோ என்ன தான் வந்துட்டு நம்ம அந்த ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் வந்து பறக்கிடுவோம் இன்ஸ்டாலேயும் வாட்ஸ்அப்லேயும். அவங்கவுங்க வந்துட்டு ஆஃபீஸஸில் காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு தேசிய கொடியை வந்துட்டு மேலே பறக்க விடுவோம். இந்த லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் கூட வந்து ஒரு 3-4 நாளைக்கு வந்து பறக்க விட்டுருந்தோம். நம்மளும் வந்து பேசிக்காக நெஞ்சில் வந்து இந்த கொடியெலாம் வந்து குத்தி வச்சு போலீங்களா. நம்மளோட தேசப்பற்று வந்துட்டு அந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேவோ இல்லை வந்துட்டு ஒரு குடியரசு தினமோ இந்த மாதிரி வந்து வெகு சில நாட்களில் மட்டும்தான் வந்துட்டு, வெகு சில நாளெலாம் இல்லை, பேசிக்காக அந்த 2 நாள் தான் வந்து வெளிப்படுது. இதையும் தாண்டி எப்போ வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை ஜனகணமன அந்த நேஷனல் அந்த பாடும்போது தியேட்டர்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லையோ வந்துட்டு அப்போ லைட்டாக வந்துட்டு ஹா வி ஆர் இண்டியன்ஸ் பா யா கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸ் பேக்கோ இல்லை ஒரு 75 இயர்ஸ் பேக்கோ வந்துட்டு நம்ம நாட்டுக்காகவும் நம்ம நாட்டு மக்களுக்காகவும் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காகவும் வந்துட்டு நிறைய மக்கள் வந்து அவங்க வேர்வைகளும் அவங்க ரத்தத்தையும் அவங்க உடமைகளையும் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்காக வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எவ்வளோ பேர் வந்து அவங்க வாழ்க்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, அதில் வெகு சிலர்கள் மட்டும்தான் வந்துட்டு லெஜெண்ட்ஸாக வந்துட்டு இன்ன வரைக்கும் வந்து நம்ம அவங்கள வந்து போற்றிட்டு வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரோட இறந்த தினம் தான் இன்றைக்கி 23rd மார்ச். ஸோ 23rd மார்ச் 1931 அன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெஜெண்டாக வந்துட்டு தூக்கில் போட்டாங்க. ஸோ அந்த லெஜெண்ட் வேறு யாரும் இல்லை, பகத்சிங். பகத்சிங்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பெருசாக வந்து இவரை பற்றி இந்த கதையை படிக்கிறதுக்கு முன்னாடி பெருசாக வந்துட்டு எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை. ஓகே, பகத்சிங் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லிட்டு வெறும் அவ்வளோதான் இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த கதையை நான் கேட்டு படிக்க முடிக்கும்போது வந்துட்டு இவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்டும் ஒரு மரியாதை கலந்து என்ன சொல்கிறது ஒரு நேஷனல் ப்ரைடும் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அன்றைக்கு இந்த வீடியோ வந்து முடிக்கும்போது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். September 1903 அன்னைக்கு வந்து பகத்சிங் வந்து லாகூரில் பிறக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாகூர் பாகிஸ்தானில் இருக்குது, ஆனால் வந்துட்டு அவர் பிறந்த டைமில் சின்ஸ் வந்து இந்தியா பாகிஸ்தான்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் ப்ரெசென்ட் இந்தியாவில் அப்போது லாகூரில் குஜராத்தில் வந்து நம்ம பகத்சிங் பிறக்கிறாரு. இவர் பிறந்த ஃபேமிலி வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து ஒரு சீக்கியர்கள். சீக்கியர்கள்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல, ரொம்ப வந்து தேசப்பற்றாக இருப்பாங்க, தன்மானத்துக்கு வந்து எப்பவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஸோ இவங்க ஃபேமிலி வந்துட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபேமிலியாகவே இருக்குது. பகத்சிங் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸும் சரி, அவங்க ரிலேட்டிவ்ஸும் சரி, அவங்க பிரதர்ஸும் சரி, எல்லாருமே வந்துட்டு இந்தியாவோட அந்த நேஷனல் ஃப்ரீடம் மூமெண்ட்காக வந்து ரொம்பவே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப போராடின ஒரு ஃபேமிலி தான் வந்துட்டு பகத்சிங்கோட ஃபேமிலி. சின்ஸ் அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேயே பிறந்தனால சின்ன வயசுலேருந்தே வந்து பகத்சிங்க்கு நம்ம நாட்டு மேலேயும் நம்ம நாட்டு பற்று மேலேயும் வந்துட்டு ஒரு பயங்கரமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. ஸோ நம்ம லைஃப்பை வந்து நம்ம நாட்டுக்கு டெடிகேட் பண்ணணும், எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஃப்ரீடம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவரை தனித்தனியாக வந்து மோல்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா காந்திஜியோட ஒரு பயங்கரமான ஒரு ஃபாலோராகவும் இருந்திருக்காரு. அந்த நான் வயலன்ஸ் அதெல்லாம் காந்தி சொன்னார் இல்லைங்களா. ஸோ எல்லாத்தையுமே வந்து சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு பையனாக தான் வந்து வளர்றாரு பகத்சிங். ஆனால் இந்த ஒரு ஐடியாலஜிஸே வந்துட்டு ஒரு 2 சம்பவத்துக்கு அப்புறம் பகத்சிங் அப்படியே டோட்டலாக வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மாறிடுறாரு. அதுக்கு ஒரு ரீசனாக வந்துட்டு 2 சம்பவத்தை சொல்லலாம். ஃபஸ்ட்டு சம்பவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியன் வாலாபாக், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நான் வயலன்ஸ் முறையில் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் வேணுன்றக்காக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுற டைமில் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்த அப்படியே வந்து சரௌண்ட் பண்ணி, ஸோ பேசிக்காக யாரும் அந்த இடத்துலேருந்து வெளியே போகாத மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாருமாலே வந்துட்டு கன் ஷாட்ஸ் வந்துட்டு ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு அங்கேருந்த எல்லாருமே வந்துட்டு இறந்து போகிறாங்க. இந்த சம்பவம் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம்பவம் நடக்கும்போது பகத்சிங்க்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 வயசு. ஸோ 12 வயசில் சின்ஸ் அவரோட வீடு வந்துட்டு அவர் இருந்த இடம் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக்கு பக்கத்தில் தான் இருந்ததுனால அவர் அங்கேருந்து அப்படியே வராரு, அந்த இடத்துக்கு வராரு. 12 வயசு பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்த அந்த ரத்தம் சிந்தின அந்த மண்ணை வந்துட்டு எடுத்து ஒரு சின்ன பாட்டிலில் மாதிரி போட்டு வச்சுக்கிறாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பாட்டிலில் போட்ட அந்த மண் இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து டெய்லியும் வந்து ஒரு சாமியாக வந்துட்டு வர்ஷிப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், 12 வயசு பையன்லேயே வந்துட்டு இந்த மாதிரி அந்த மண் எடுத்து தேசத்துக்காக தியாகம் பண்ணவங்கள வந்துட்டு அவர் ஒரு கடவுள் மாதிரி வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படியே டைம் போகுது. இவரோட 14 வயசில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சௌரி சௌரான்னு ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன பிரச்சனை, அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் இதே மாதிரி மக்கள் வந்துட்டு நான் வயலன்ஸ் முறையில் வந்துட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு சரி இவங்களை கலைக்க முடியலன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு திருப்பியும் அந்த ஊர் மக்கள் மேலேயும் லேடிஸ் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் வந்துட்டு தடியடி நடத்தும் போது நிறைய பேர் வந்து இறந்தும் போகிறாங்க.
அப்போ அதை பார்த்து ரிவால்ட் ஆன இந்திய மக்கள் வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் யார் அந்த எந்த பிரிட்டிஷ் வந்துட்டு இவங்கெல்லாம் அடித்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு அந்த மொத்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து எரிச்சிடுறாங்க. இந்த மொமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பயங்கரமாக வந்துட்டு பயங்கர வைரல் ஆகுது அந்த டைமில். ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வச்சு எரிச்சிருக்காங்கன் போது பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஒரு சின்ன பயம் வருது, என்னடா திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் பதறாங்க. காந்திஜி வரைக்கும் இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதை கேள்விப்பட்ட காந்திஜி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை அடிச்சிருந்தாலும் துன்பப்படுத்தியிருந்தாலும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அவங்கள வந்துட்டு கொன்னது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, அது வந்து ஒரு டெரரிசம் மாதிரி, இது ஒரு பாவ செயல்னு சொல்லிட்டு அப்போவும் இதுக்கு அகைன்ஸ்டாக வந்து காந்திஜி பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் கேள்விப்படும் போது வந்து பகத்சிங் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவங்க மைண்ட் செட் மாறுது. என்னடா இது, ஒருத்தர் நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா, ஒருத்தர் நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா வந்துட்டு திருப்பி அவனை நம்ம 4 அடி கொடுக்கணும். ஸோ திருப்பி அடித்தா மட்டுமே வந்து நமக்கான ஒரு உரிமைகளையும் நமக்கு என்ன தேவைன்றதை வந்துட்டு கேட்டு வாங்க முடியாது, நமக்கு என்ன தேவைன்றதை வந்து நமக்கு வந்துட்டு தானாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போருந்து பகத்சிங் வந்துட்டு வயலன்ஸ் அப்படின்ற ஒரு பாதையை வந்து சூஸ் பண்ணுறாரு, காந்திஜியை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நிறையா மூமெண்ட்ஸில் வந்துட்டு பகத்சிங் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட வயசு இன்னும் வந்துட்டு அவருக்கு 16 தான் ஆகுது இந்த ஸ்டேஜ்லேயே. ஸோ அப்படி நிறையா மூமெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு அவரோட 17 வயசில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்துட்டு பகத்சிங்கை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு பயம் ஏற்படுது. என்ன வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸும் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருந்தாலுமே வந்துட்டு பகத்சிங் வந்து ரொம்ப வந்துட்டு தேசப்பற்றாக இருக்கார், ரொம்ப வந்துட்டு இந்தியா நாடுன்னு சொல்லிட்டு சுற்றுறதுனால எங்கே அவர் உயிருக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அதனால் வந்து பகத்சிங் சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், மேரேஜ் பண்ணி வச்சா வந்து இதெல்லாம் வந்து அடங்கிடும் சொல்லிட்டு அவருக்கு மேரேஜ் பண்ணலாம்னு வந்துட்டு வீட்டில் ஒரு பிளான் போடுறாங்க. இதை தெரிஞ்சுட்ட பகத்சிங் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறாரு, ஒரு லெட்டர் வந்து எழுதிச்சுட்டு போயிடுறாரு. என்னோடய இந்த பிறப்பு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்திய மக்களுக்கும் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடமை வாங்கி தரதுலேருந்து தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த கல்யாணம் மற்ற எந்த விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு வேளை எனக்கு மேரேஜ் ஆனாலுமே வந்துட்டு அந்த பொண்ணுக்காக வந்து என் லைஃப்பை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அது நான் விருப்பம் இல்லை, நான் வந்து என் நாட்டுக்காக வந்துட்டு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஸோ இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது பகத்சிங் மெயினாக வந்துட்டு அவரோட ஒரு கொள்கை ஒன்று இருந்திருக்கும் இல்லைங்களா, அவரோட கொள்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு திரும்பணும், அடித்தா வாங்கிட்டு நான் வயலன்ஸ் பண்ணாமல் வந்து யாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது, அவள் அடித்தானா நம்மளும் திருப்பி அடிக்கணும், ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டுமே நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும்ன்ற ஒரு கொள்கையை வந்துட்டு எல்லாருக்கும் பரப்பணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வராரு. அப்படி அவர் வந்துட்டு வீட்டு விட்டு வெளியே வரும்போது அப்போது அந்த டைமில் பஞ்சாபில் வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைமன் கமிஷன் ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹிஸ்ட்ரி புக்கெலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. அது பேசிக்காக என்ன கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் சைட்லேருந்து இந்தியாவில் வந்துட்டு எப்படி போயிட்டுருக்கு நிலவரம்லாம் வந்துட்டு அதை பற்றி சொல்கிறதுக்கான அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான் வந்து சைமன் கமிஷன். ஸோ அது வந்துட்டு அது வேணாம், அது வந்து தப்பு, அது எப்படி வந்து இந்தியாவை பற்றி ஒரு பிரிட்டிஷ்காரனால் வந்துட்டு கரெக்டாக வந்து ரிப்போர்ட் கொடுக்க முடியுன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டட் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அந்த சைமன் கமிஷனுக்கு எதிராக வந்துட்டு நிறையா ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்தது. அந்த ப்ரொடெஸ்ட்டை அந்த டைமில் வந்துட்டு பஞ்சாபில் லீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லாலா லஜபத் ராய். ஸோ அவர் கூட சேர்ந்து நம்ம பகத்சிங்கும் வந்துட்டு லாலா லஜபத் ராய் கூட சேர்ந்து அந்த நான் வயலன்ஸ் முறையிலே வந்துட்டு அந்த போராட்டத்தை வந்துட்டு தொடர்றாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த போராட்டத்தை எப்படியாவது நம்ம கலைக்கிறமேன்னு சொல்லி பிளான் போடுற பிரிட்டிஷ் வந்துட்டு திருப்பியும் அவங்களே வந்துட்டு ஒரு போராட்டம் மாதிரி செட் பண்ணி, அவங்களே ஒரு போர்க்களம் மாதிரி செட் பண்ணி, அவங்களே ஆளை விட்டு அதை வந்து ஒரு கலவரமாக வந்துட்டு மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது லாலா லஜபத் ராயை வந்துட்டு மண்டையிலே ஓங்கி அடித்து அவர் வந்து கோமாக்கு வந்துட்டு அவர் கோமா சைட்டுக்கு வந்து போயிடுறாரு, கொஞ்ச நாள் வந்து இறந்தும் போயிடுறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்ட பகத்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிவால்ட் ஆகிறாரு, என்னடா அது எதுவுமே பண்ண விட மாட்டாங்களா, எங்கள் நாட்டில் வந்துட்டு எங்களே வந்து இப்படி போட்டு அடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவரும் அவர் கூட இருந்தவங்களும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே யார் வந்து இவரை போட்டு தள்ளாங்களோ நம்ம போய் அவங்கள வந்து கொண்டுடலான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்படி கிளம்பி போய் கிட்டத்தட்ட வயசு யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 17-18 தான், அந்த வயசுலேயே வந்துட்டு சரி குழப்பலான்னு சொல்லிட்டு நாட்டுக்காக வந்துட்டு அந்த ஆளை வந்து தேடி போகிறாங்க. அப்படி தேடி போய் வந்துட்டு அவங்கள கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க ஆளை மாற்றி கொண்டிருக்காங்க. பேசிக்காக இவங்க கொல்ல போனது வந்துட்டு அந்த லஜபத் ராய் யாரை வந்து அடிச்சு கொண்டாங்களோ அவங்கள தான் கொல்ல போனாங்க. பட் ஆனால் வந்து இவங்க சில கன்ஃபியூஷன்ஸ்னால வந்துட்டு ஆளை மாற்றி கொண்டுடுறாங்க. பட் இவந்தோ யாரை கொண்டாலுமே வந்துட்டு அவங்க வந்து பிரிட்டிஷ் ஒரு ஆஃபீஸராக தான் இருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பஞ்சாப்லேயும் சரி அந்த டைம்லேயும் சரி பயங்கரமாக ஒரு பரபரப்பு உண்டாகுது. பிரிட்டிஷ்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னடா இது வரைக்கும் அமைதியாக இருந்த ஆளுங்க வந்துட்டு இப்போது திருப்பியோ அடிக்க வர ஆரம்பிக்கிறானுங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஷேக்கான மூமெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா
பகத்சிங்கும் வந்துட்டு அவங்களோட கூட்டாளிகளும் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க ரொம்பவே வந்துட்டு வலை வீசி தேடி இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பஞ்சாப் ஃபுல்லாகவே சீல் பண்ணுறாங்க, எங்கே போனாலும் வந்துட்டு இவங்களோட போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி இவங்களை பார்த்தா வந்து கொடுத்தா சன்மானம் அதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு இவங்களை தேடிட்டுருக்காங்க. அப்போது பகத்சிங்கோட ஐடியாவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை நான் போய் போலீஸ்கிட்ட சரணடைஞ்சால் என்னோடய கொள்கையும் என்னோடய அந்த நாட்டுக்காக போராடுற இதையும் வந்துட்டு என்னால் யார்ட்டி சொல்ல முடியாது, அதனால இதுக்காகவாச்சும் நான் கண்டிப்பாக இங்கேருந்து வந்து தப்பிச்சாகணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, பொதுவாக அந்த சீக்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கொள்ளிங்களா, அந்த தாடி வந்து இவ்வளோ வளர்த்திருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, தாடியை வந்து ஷேவ் பண்ணுறாரு, அதேமாதிரி அவர் ஹேரையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி ஒரு தொப்பி போடுறாரு, ஒரு முறுக்கு மிக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கிறாரு. ஸோ இந்த ஒரு கெட்டப் தான் வந்துட்டு நம்ம நெட்லேயோ இல்லை நம்ம மைண்டுக்கு ஒரு ஃபேஸ் வரும் இல்லைங்களா, பகத்சிங்னு நினச்சா வந்துட்டு ஒரு தொப்பி ஒரு முறுக்கு மீசை. ஸோ அந்த ஒரு கெட்டப் சேஞ்சுக்கு வந்துட்டு இப்போ தான் வந்து பகத்சிங் வராரு. ஸோ சின்ஸ் அவர் வந்துட்டு கெட்டப் மாற்றி போனனால வந்துட்டு பெருசாக வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்களால் அவரை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அவர் வந்து பஞ்சாப்லேருந்து அப்படியே தப்பிச்சு வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா விதத்தை ட்ரை பண்ணுறாரு அவரோட கொள்கையை வந்துட்டு சொல்கிறதுக்கு. ஆனால் வந்துட்டு அவரால் வந்துட்டு எதுலையுமே அவ்வளோக்கா வந்து சக்ஸஸ் ஆக முடியல. இந்த டைமில் வந்துட்டு அவர் யாரை ஃபாலோ பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்பவே வந்து தீவிரமாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அப்படியே டைம் போயிட்டுருக்கும்போது பகத்சிங் என்ன தோணுதுன்னா வந்து இன்னும் அவர் ஆஃப்கோர்ஸ் வந்து போலீஸ் வந்து அவர் தேடிட்டு தான் இருக்காங்க. பட் இவர் பஞ்சாப்ல வெளியே வந்துட்டார். இப்போ வந்து பகத்சிங் என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணி நம்மளோட கொள்கைகளையும் நம்ம சொல்ல வரதை வந்துட்டு இந்த நாட்டு மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும். ஏன்னா அப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாட்டு மக்களுக்கு ஒரு பயங்கரமாக லீடர் அப்படின்னு யாருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சைடு இந்த நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து காந்திஜியை ஹீரோவை பார்த்துருப்பாங்க. ஸோ வயலன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து நேதாஜியை வந்து ஒரு ஹீரோவை பார்த்துருப்பாங்க. பட் இவரோட தியரிஸும் இவரோட கருத்துக்களும் வந்து கேட்குறதுக்கு வந்து அப்போ யாருமே ரெடியாக இல்லை. ஸோ அதுக்கு வந்து பகத்சிங் என்ன பிளான் பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, அந்த பார்லிமெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே வந்துட்டு ஒரு நம்ம பாம்பு போட்டு ஒரு சின்ன கலவரம் மாதிரி ஏற்படுத்துவோம், யாரையும் அதில் கொல்ல வேணாம், பட் அங்கே யாரும் இல்லாத டைமில் வந்துட்டு போய் ஒரு பாம்பு போட்டு, ஸோ அந்த டைமில் வந்துட்டு போலீஸ் நம்ம அரெஸ்ட் பண்ணும்போது அப்போ அது பெரிய நியூஸாக இருக்கும், நாடே வந்து நம்மளை திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, ஸோ இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட் பண்ணி யாருமே அந்த அசம்பிளியில் இல்லாத நேரத்தில் ஒரு பாம்பை போட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க. உண்டு பண்ணும்போது பேசிக்காக வந்துட்டு அங்கே வந்துட்டு பகத்சிங் அங்கே தான் இருக்கார். இது வந்து போலீஸ் வந்து அவரை பிடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது, இவராக வாண்டடாக போயிட்டு சரணடைகிறாரு. சரணடைச்சு பட் ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் சரியாக வந்துட்டு சரியான ஒரு இது இல்லை. என்ன சொல்கிறது, பகத்சிங் தான் அந்த குண்டு போடாருன்னு சொல்கிறதுக்கு பெரியதாக ரீசன் வந்து அங்கே எதுவுமே இல்லை. அதனால வந்து அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. ஸோ ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் கோர்ட்டில் ஆஃபீஸாக ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லைங்களா, கோர்ட்டில் அப்படி ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வந்து பகத்சிங்கோட ஸ்பீச்சை கேட்டு அங்கிருந்த இந்திய மக்கள் ப்ளஸ் அங்கிருந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு பகத்சிங்கை பற்றி பயங்கரமாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவரோட கருத்துக்கள்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பேப்பரில் வந்து பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி டிவி ரேடியோவில் அவளுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் தான், மேகசின்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி பேப்பரில் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு பகத்சிங்கோட குரலும் அவரோட தாட்ஸும் வந்துட்டு பயங்கரமாக வந்து எழுதப்படுது. மக்கள்லாம் வந்துட்டு இந்த சூப்பராக இந்த மாதிரி ஒரு லீடர் இல்லாமல் போச்சேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கங்கே ரிவால்ட் ஆகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதை பார்த்த பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி லைக் திருப்பியும் ஷேக் ஆகுது. ஏன்னா வந்துட்டு என்னடா இவனை பிடிச்சி ஜெயிலில் போகலான்னு பார்த்தோம், இப்போ என்னடானா வந்துட்டு அங்கங்கே வந்து இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு இவன் கருத்துலாம் வந்து இப்போ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வந்து எல்லோரும் கேட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க ஒரு சைடில் வந்துட்டு தனியாக வந்து பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா வந்து, பகத்சிங்கை எப்படியாவது வந்து தீர்த்து கட்டிடுவோம், இவன் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை, எப்படியாவது வந்துட்டு இவனை வந்துட்டு போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க சைடில் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. மீன் வயல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பகத்சிங்கும் அவரோட கூட்டாளிகளும் வந்து ஜெயிலில் அடைக்க போகிறாங்க. நான் சொன்ன இல்லைங்களா, அந்த ஜெயிலில் அடித்து ஒவ்வொரு தடவை கோர்ட்டில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போதும் வந்துட்டு அவரோட ஸ்பீச் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பரபரப்பாக பேசப்படுது. நாட்டு மக்கள் அனைவரும் வந்துட்டு அந்த ஸ்பீச்சை கேட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு வெறி கொண்டு ஒரு ரிவால்ட்டுக்கு வந்து தயாராகிறாங்க. இப்போ ஜெயிலில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பகத்சிங் வந்து பயங்கரமாக வந்து துன்புறுத்தப்படுறாரு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அப்பியூஸாக ஜெயிலில் வந்து இந்த மாதிரி ஆளுங்கெலாம் போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு, இந்த ஷூவை வச்சு காலை மிதிக்கிறது, சரியாக சாப்பாடு கொடுக்காதது, இல் ட்ரீட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறையா எவ்வளோ வந்து நீங்கள்லாம் கற்பனை பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் வந்துட்டு பகத்சிங் ஜெயிலில் அனுபவிக்கிறாரு. ஒரு டைமுக்கு மேலே ஜெயிலிருந்து வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்ச பகத்சிங் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா, சரி எப்படியாவது வந்து எனக்கு கருத்துக்களை வந்துட்டு நான் சொல்லணும், இந்த நாட்டுக்கு வந்து ஒரு இது வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ஜெயிலில் அவர் போய் யாரையும் அடிக்க முடியாது, உதைக்க முடியாது, ஏன்னா ஜெயிலில் இருக்காரு. ஸோ அவ்வளோ ஆஃபீஸர்ஸ் மீறி அவரால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உண்ணாவிரதம் இருப்போம், நம்ம வந்து எதுவுமே சாப்பிட வேணாம், இது மூலமாக ஒரு வேளை நம்மளை ரிலீஸ் பண்ணி இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு பகத்சிங் வந்து வைராகியமாக வந்துட்டு கிட்டத்தட்ட எதுவுமே சாப்பிட மாட்டார், உணவே சாப்பிட்றதில்ல, பெருசாக எதை வேறு தண்ணி தவிர வேறு எது கொடுத்தாலும் வந்து எடுத்துக்க மாட்டுறாரு. இப்படியே மனுஷன் வந்துட்டு எவ்வளோ நாள் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 119 நாள், கிட்டத்தட்ட 119 நாள் வந்துட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பகத்சிங் வந்துட்டு அவ்வளோ அடியும் ஜெயிலில் வாங்கிட்டு மனுஷன் வந்துட்டு அவரோட கொள்கையில் வந்து உறுதியாக வந்து இருந்திருக்காரு.
எனக்கு தெரிலங்க, நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்லனாலே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இவர் கிட்டத்தட்ட 119 நாள் வந்து ஜெயிலில் அவ்வளோ அடியும் வாங்கி அவ்வளோ அவ்வளோ கஷ்டங்களுக்கு இடையில் வந்துட்டு நாட்டுக்காக வந்துட்டு இவ்வளோ வந்து பண்ணியிருக்காரு. இதே போக போக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகத்சிங் சரி இவன் என்ன சாப்பாடு தானே சாப்பிட மாட்டான், தண்ணியை முடிச்சு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாழ்ந்துக்கலான்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருந்த அப்போ அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தண்ணிக்கு பதிலாக பாலை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சரி, பாலை கொடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும், அவன் எதாவது பேசுவான், ஓகே அவன் ஒரு ஆள் அவனோட என்ன சொல்கிறது, அவன் பாலை குடிச்சிட்டான் அப்படின்னா வந்துட்டு பகத்சிங்கோட போராட்டத்தை வந்து அவன் கைவிட்டான்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பேசிக்காக வெளில சொல்லலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணுறாங்க. பகத்சிங் வந்துட்டு பாலையும் குடிக்கல. ஸோ பேசிக்காக அந்த 119 வந்து வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அவர் வந்து சர்வை பண்ணிட்டுருக்காரு. அண்ட் கடைசியாக வந்துட்டு அவரை கோர்ட்டு கூட்டு போகும்போது கூட சின்ஸ் உடம்புல வந்துட்டு ஸ்ட்ரென்த்தே இருக்காது இல்லைங்களா, எதுவுமே இல்லை, ஸ்ட்ரென்த்தும் இல்லை, பேசுறது கூட வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, பட் இருந்தாலும் வந்து கோர்ட்டுக்கு வந்து அவர் அப்படியே தூக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது பகத்சிங் வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 23. ஒரு 23 வயசு பையன் வந்து நாட்டுக்காக வந்துட்டு இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது லிட்டரலாக வந்துட்டு எனக்கே நம்மளாம் என்ன பண்ணிருக்கோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நான் திருப்பி நான் கதையை கன்யூ பண்ணுறேன். ஸோ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா லெஜண்ட் ஸ்டோரியிலும் வந்துட்டு வழக்கமாக நடக்கும் இல்லைங்களா, இந்த முதுகில் குத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து கோர்ட்டில் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு வரைக்கும் பகத்சிங்கோட டீமில் அவளோட குழுவில் இருந்த ஒரு ஆள் வந்து அன்றைக்கி பகத்சிங்க்கு எதிராகவே வந்து மாறுறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாட்சியோட சொல்கிறாரு, ஆமாம் அந்த அன்றைக்கி வந்து அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் கொன்னது வந்துட்டு பகத்சிங் தான், அதே மாதிரி அந்த அசம்பிளியில் பாம்பு வீசினதும் வந்துட்டு பகத்சிங் தான் சொல்லிட்டு அவரே அப்ரூவராக மாறுறாரு. இதை கேட்ட பகத்சிங் வந்துட்டு தகச்சு போயிடுறாரு. ஏன்டா நீ ஏன்டா அப்படி பண்ண, நம்ம நாட்டுக்காக தான் எல்லாமே பண்ணோம், நீ ஏன் அப்படி மாறிட்டேன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஆளு அந்த ஆப்போசிட் சைடில் அந்த அப்ரூவாக மாறினதுக்கு என்ன பதிலுமே இல்லை. ஸோ கடைசியாக வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து அகெயின்ஸ்டாக பகத்சிங் அகெயின்ஸ்டாக ஆயிடுச்சு. ஸோ பகத்சிங் வந்துட்டு தூக்கில் போகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்துட்டு கோர்ட்டில் வந்து நிறைவேற்றினாங்க. இதை கேட்ட நாட்டு மக்களை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு புரட்சி வெடிக்குது. பகத்சிங் வந்து தூக்கில் போடக்கூடாது, அவர் ரிலீஸ் பண்ணுங்க அதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க முடிவு பண்ணிட்டாங்க பகத்சிங் வந்து ஜெயிலில் தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் காந்திஜி வந்துட்டு பிரிட்டிஷ் கூட வந்துட்டு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருந்தார். ஸோ அதனால் வந்து காந்திஜி வந்து பகத்சிங்கை தனியாக போய் ஜெயிலில் பார்த்து என்ன கேட்குறாருன்னா, வந்து தம்பி இந்த மாதிரி வந்து ஒரு லெட்டரில் வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் வந்துட்டு தவறுதெல்லாம் பண்ணிட்டேன் என்ன அறியாமல், ஸோ வந்துட்டு என்னை மன்னிச்சு என்னை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடு, நான் வந்துட்டு உன்னை இந்த தண்டனையிலேருந்து வந்து நான் உன்னை வந்து வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஆனால் அப்பவும் பகத்சிங் வந்துட்டு இப்படி நான் அவன்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி தான் நான் வந்து உயிர் வாழணுன்னு அவசியம் இல்லை, இந்த இடத்துல நான் செத்தேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு 10 பகத்சிங் வந்து முளைப்பான், நான் செத்ததை கண்டு அவ்வளோ பேர் இங்கே ரிவால்ட் ஆவாங்க, ஸோ நாடு வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு ஒரு ஒரு புரட்சிக்கு வந்து தயாராகும், ஸோ நான் சாவை பார்த்துலாம் பயப்பட்டதே இல்லை, நான் என்னால் வந்துட்டு மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. இதையும் திருப்பியும் காந்திஜி வந்து வெளியே வந்து சொல்லும்போது இது வந்து ஒரு டெரரிசமாக தான் வந்து அவரும் போர்ட்ரே பண்ணுறாரு. ஏன்னா சின்ஸ் அவர் வந்துட்டு நான் வயலன்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுற கரெக்ட் நான் வயலன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது காரணத்தினால. ஸோ இப்போ எல்லாமே வந்து பகத்சிங் வந்துட்டு ஒரு இது எண்ட் அப்படின்ற ஒரு மேட்டருக்கு வரப்போகிறோம். இங்கே தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து திருப்பி அவங்க மூலம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகத்சிங்கை சொன்ன நாளில் தூக்கில் மாட்டாமல் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து தூக்கில் போட்டுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட் சொல்லி அதே டேட்டில் வந்து நம்ம தூக்கில் போட்டோம்னா மக்களுக்கு கிளர்ச்சி அதிகமாகும், ஸோ மக்களோட கொந்தளிப்பு பயங்கரமாக இருக்கும், தூக்கில் போட முடியுமா போட முடியாதான்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் ஒரு நாளில் தூக்கு போடுறேன் போட போகிறோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு முந்தின நாளே அதாவது இன்றைக்கி 23rd March வந்து அவரை தூக்கில் போடுறாங்க. தூக்கில் போட்டது மட்டும் இல்லாமல் அப்போவே வந்துட்டு அவரை பாடியை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து எரித்து அதை வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு கூட கிடைக்காத மாதிரி வந்து அதை கரைச்சிட்றாங்க. ஸோ கடைசியில் நாட்டுக்காக போகிறான்னு அப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட் வந்துட்டு வெறும் 23 வயசுலேயே வந்துட்டு தான் மரணத்தில் வந்து இந்த நாட்டுக்காக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி பகத்சிங் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு நிறையா அன்னோன் நிறைய பேர் சின்ஸ் பகத்சிங் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி போராடி புரட்சி பண்ணி இந்த மாதிரி வழியை வந்து தெரிஞ்சதுனால நமக்கு வந்துட்டு இவ்வளோ தெரியுது. பகத்சிங் மாதிரி தெரியாமல் எத்தனையோ பேர் வந்து நாட்டுக்காக வந்துட்டு அவங்களோட நம்ம ஃப்ரீடம்காக வந்துட்டு அவங்களோட உயிரே வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கிடச்ச அந்த ஃப்ரீடமை வந்துட்டு நம்ம ப்ராப்பரான வழியில் வந்து யூஸ் பண்ணுவோன்னு நான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. யா மீண்டும் நாளைக்கு வந்துட்டு உங்களை இன்னொரு வேலை சந்திக்கிறேன்.